வணக்கம் நேயர்களே, ஆரோக்கியம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை மறுபடியும் இன்றைக்கி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இன்னொரு முத்ராவோட இந்த எபிசோடை நம்ம பார்ப்போம். முத்ரானா என்னங்க? ரொம்ப பரபரப்பாக இந்த உலகத்தில் நம்ம ஓடிட்டு வந்துட்ருக்கோம். அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு எத்தனையோ ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம போய் வந்துட்ருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்னால் நம்ம எவ்வளவோ நமக்கு பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். உடல் உபாதைகள் அதிகமாக ஏற்படுது. இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம முத்திரையை எளிய முறையில் கையாளலாம். முத்திரை ஜென்ரலாக பார்த்தோம்னா கைவிரல்களால் இரண்டு கைகளாலுமே நம்ம ஒரு ஆசனத்தில் செஞ்சோன்னா அது ரொம்ப சிறப்பான பலனை தரும். பொதுவாக 40 நிமிஷம் செய்யலாங்க. 40 நிமிஷத்தில் செய்ய முடியாதவங்க 15 நிமிஷமாக 3 ஸ்பெல்லில் செய்யலாம். நேர்களே, அப்பான வாயு முத்ரா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல தரையில் ஒரு விரிப்பை விரிச்சுக்கணும். பத்மாசனம் அல்லது சுகாசனம் அல்லது வஜ்ராசனம், இந்த 3 நிலையில் ஏதாவது ஒரு நிலையில் நம்ம அமர்ந்துக்கலாம். பொதுவாக இந்த முத்திரையை நம்ம காலையில் செஞ்சால் நல்லது. காலையில் செய்ய முடியாதவங்க சாயந்தரம் கூட இதை செய்யலாம். கபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க இதை கொஞ்சம் குறைவான போக்கில் செய்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல நம்ம 5 விரல்களையும் நம்ம விரிச்சுக்கணும். 2 கைகளில் இந்த முத்திரையை செஞ்சோன்னா மிக நல்ல பலன்களை நம்ம குறுகிய காலத்தில் நம்ம அடையலாம். சரி, வாங்க பார்ப்போம். முதல்ல ஆள்காட்டி விரலில் கட்ட விரலோட பாதத்தில் லைட்டாக அழுத்தணும். பின்னர் நடுவிரலையும் மோதிர விரலையும் கட்ட விரலோட உச்சியில் லைட்டாக தொடுற மாதிரி வைக்கணும். சுண்டு விரல் நீண்டிருக்கணும். இந்த வாக்கில் நம்ம தொடர்ந்து 40 நிமிடம் இந்த முத்திரையை நம்ம செய்யணும். 40 நிமிடம் ஒரே இடத்துலேருந்து செய்ய முடியாதவங்க 15 நிமிஷமாக 3 ஸ்பெல்லையும் இதை செய்யலாம். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் மிக நல்ல பலன்களை நம்ம குறுகிய காலத்தில் அடையலாம். அந்த பலன்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த முத்திரை செய்கிறதுனால நம்ம இதயத்துக்கு போகிற அந்த ஆர்ட்ரிஸ்னு சொல்கிற அந்த இரத்த நாளங்கள் வந்து சுருங்காமல் விரிஞ்சு ரொம்ப நாள் இதயம் நல்லா செயல்படுறதுக்கு இது பயன்படும். மேற்கொண்டு பார்த்தோம்னா அதிக இரத்த அழுத்தம், இதய நோய், இது ரெண்டையுமே இது சரி பண்ணும். பதட்டமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிக சிறந்த தீர்வு. மலச்சிக்கல், சரியாமை, இந்த பிரச்சனை வந்து இதனால் தீர்ந்து போயிடும். மூச்சு திணறல், மூச்சு பிரச்சனை, சுவாச கோளாறு இதெல்லாம் இருந்ததுன்னா இதை சரி செய்கிறதுக்கு இது ஒரு சிறந்த அருமையான முத்திரை. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றவங்க ஹார்ட் அட்டாக் வராமல் ரொம்ப நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக நல்லா வாழ்கிறதுக்கு இது உதவும். கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. மிகச்சிறந்த பலனை பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பட்டனில் உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போடலாம்.